இப்போ கேக்குது ஐயா. ஆ சரி, எனக்கு அது ஒரு நிமிஷம் லைஃப் லைஃப் ஹிஸ்டரியில வருதோ அது. ஆனா பரிச்ச நேரத்துல மட்டும் அவர் காணாம போயிடுவாரு, நாலு நாள் அஞ்சு நாள் வரமாட்டாரு, அவரு தான் முதல் மாணவனா இருப்பாரு அப்படின்னு சொல்லி. லா காலேஜ்ல நான் படிக்கும் போது ஒருத்தர் அப்படி இருந்தாரு. அவரு அவர் எப்பவுமே ஃப்ரெண்ட் சர்க்கிளோட தான் இருப்பாரு. அவரு அந்த லாக்கா அந்த எக்ஸாமினேஷன் டைம்ல ஸ்டடி லீவ் நிட்டு விடுவாங்க. அந்த ஸ்டடி லீவ்ல மட்டும்தான் அவரு திடீர்னு காணாம போயிருவாரு. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அவர் எங்க இருக்காருன்னு யாருமே தெரியாது. அந்த நேரத்துல அவரு தனியா இது பண்ணிருப்பாரு. பிறகு அவரு தான் பிறகு பரீட்சைக்கு வந்துதான் பரீட்சை ஆரம்பிக்கும் போதுதான் வருவாரு, அப்பியர் ஆவாரு. பரீட்சையிலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவார், யூனிவர்சிட்டி ரேங்க் எல்லாம் வாங்கிடுவார். அவரு பிறகு ஐபிஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணி அவர் வந்து ஐஜி வரைக்கும் இருந்தார். அது எல்லாம் சரிதான். அப்ப அந்த ஒரு வாரம் அவரு ஸ்டடி லீவ்ல அவர் என்ன பண்றாரு, அவரோட சக்சஸ்க்கு காரணம் என்னையா? இல்ல, அதான் அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள க்ளோஸ் பண்ணிடுவாரு. அவர் கான்சன்ட்ரேட்டடா புக்லயே மூடிக்கிறாரு. அவரு கொஞ்சம் மெமரி பவர் அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. நினைவு வச்சிருக்கிறதும் நினைவு திறன் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். அவரு அவர்கிட்ட நம்ம பேசினதெல்லாம் அவர் மறக்கவே மாட்டாரு. நமக்கு பல பலதெல்லாம் மறந்துடும், அவருக்கு எதுவுமே மறக்காது, கிளியரா நினைவு வச்சிருப்பாரு. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பழகிறவங்கள கூட நம்ம என்னைக்கு ஒரு நாள் அவரை சந்திச்சவங்க கூட நினைவு வச்சுக்கிடுவாரு. அவரு அந்த மாதிரி ஒரு கேட்டேன் அப்படின்னா, அந்த அவர்கிட்ட அந்த லிபரேஷன் மைண்ட் எதுவும் இருந்ததா, அதனால அவர் அந்த மாதிரி இருந்தாரா என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? இல்ல, அவரு அவருடைய பெருத்துலயே அவருக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி அவ்வளவுதான். சிலவங்களுக்கு பிறவிலேயே சில கெப்பாசிட்டி இருக்கும், அதே மாதிரி பிறவிலேயே ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ். நன்றிங்க, என்னோட கேள்வி. தேங்க்யூ, தேங்க்யூ ராமகிருஷ்ணன். ராமச்சந்திரன் கேபி அப்படிங்க ஒருத்த வந்திருக்காங்க. உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம். ஐயா அங்கோலால இருந்து பேசுறேன், ஆப்பிரிக்கா. சரி ஐயா, கேக்குதா? அங்கோலா ஆப்பிரிக்கால இருந்து பேசுறேன் ஐயா. சரி சரி, ஹலோ. என்ன நீங்க பேசுற கேக்குது? சார் ஐயா, உங்களோட புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஐயா. உங்களோட இல்ல பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. அதான் உங்களோட புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஐயா. உங்களோட புக்ஸ், அப்புறம் அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். எங்க அக்கா மூலமா நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனேன் உங்களுக்கு. எனக்கு வந்து நல்ல அந்த இது புரிதல் இதெல்லாம் பத்தி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எனக்கு என்ன ஒண்ணு இது க்வெஸ்சன்னா, இப்போ நம்ம வந்து அந்த இது திங்கிங் சொல்றீங்க இல்லையா, தாட் திங்கிங் அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம இன்டலெக்ட் சொல்றீங்க இல்லையா, அந்த தாட் திங்கிங் எல்லாம் வந்து நம்ம பிரபஞ்ச மனம் இல்லையா. அந்த இது பிரபஞ்ச மனத்துல இருந்து நம்மளோட இதுதான் ஒரு தொழில் தான் நம்மளோடதுன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படிதானே? சரி, ஹலோ. நீங்க பேசுறது கொஞ்சம் பிரேக் ஆயிருக்கு. ராமச்சந்திரன் அவரது நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம். ஹலோ, கேக்குதா ஐயா? இப்பதான் கேக்குது. இடையில சொல்லுங்க. கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. பிரபஞ்ச மனத்துல இருந்து ஒரு பகுதியா தான் நாம இருக்கிறோம். சரி, ஆமா ஆமா ஐயா, ஆமா ஐயா. அதாவது நம்மளோட இன்டலெக்ட் சொல்றீங்க இல்லையா, அந்த இன்டலெக்ட் வந்து எங்க இருந்து நம்மளோட பிரெயின்ல ஸ்டோர் ஆகுதா, இல்ல அதுவும் வந்து சூட்சும சரீரத்துல ஸ்டோர் ஆகுதா ஐயா? இல்ல, அது வந்து சூட்சும சரீரத்துலதான் இது ஆகுது. இருந்தாலும் இங்க ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது பிரெயின் மூலமா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. பிரெயின் மூலமா, பட் ஆனா அது த்ரூ வந்து நம்ம இதுல இந்த பிரபஞ்ச மன மூலமா இது மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லாமே, நம்ம இது பண்ணிக்கிறோம் ஐயா. ஆமா, பிரபஞ்ச மனசு மூலமா தான் வருது. இப்ப நமக்கு வந்து அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். இந்த டெக்னிக்கல் ரொம்ப ஒன்றும் அதுல ஒரு ஈடுபாடு உங்களுக்கு அதிகமா இருக்குன்னா மட்டும்தான் நீங்க அந்த டெக்னிக்கல் போகணும். இல்ல இல்ல, ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் தான். நமக்கு முக்கியமான என்னன்னு சொன்னா, லிபரேஷன் தான் முக்கியமானது. நம்ம மனசு வந்து சுதந்திரமா செயல்படுறதுதான் முக்கியமானது. அது வந்து பிரபஞ்ச மனதுல இருக்கா அல்லது நம்முடைய மனதுல இருக்கா,
அது பிரெயின் இருக்குதா அல்லது வேற எங்க இருந்து செயல்படுதாங்கிறது எல்லாம் கூட ரெண்டாம் வருஷம் சரியா அது ரொம்ப முக்கியமான பிரதானமாக நீங்க லிபரேட் ஆயிருங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஓகே அதான் நம்மளோட இது தாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடிமனத்துல இருந்தா வருது இல்லையா நம்ம தாட்ஸ் எல்லாமே அடிமனத்துல இருந்தா எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கிரகிச்சு அப்படிதான் பண்ணுவோம் சரி சரி அதான் இந்த இன்டலெக்ட் பார்ட் வண்டி அதனாலதான் ஒரு சின்ன டவுட் இருந்தது அதனால இன்டலெக்ட் வந்து நம்ம இது பண்ணலாம் ஓகே ரொம்ப நன்றி ஐயா உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் ஐயா ஓகே இந்த வாட்டி வருவேன் ஐயா நான் இது இல்லை வரும் லீவ்ல வரும்போது உங்களை வந்து மீட் பண்றேன் ஐயா சேலத்துலயோ இல்லை சென்னையிலயோ உங்களை மீட் பண்றேன் ரொம்ப நன்றி ஐயா தேங்க்யூயா நம்ம ஐயாட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க அதான் என்னுடைய போன் நம்பரை அவங்க பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கூப்பிட்டு அவங்க பேசுறாங்க ஐயாவுடைய சூழ்நிலையை பார்த்து நான் ஐயாவுக்கு போன் கொடுப்பேன் ரெண்டாவது இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம வந்து கேம்ப் நடத்த போறோம் இதுல வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா உதவியாவது ஒரு ஞானமுக மடல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் நம்ம குரூப்ல இல்லாதவங்க இங்க இருந்தாங்கன்னா அவங்க அந்த குரூப்ல இணைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதுல ஐயாவோட கருத்துக்கள் வந்து டெய்லி போஸ்ட் பண்றோம் அதனால அவங்க சந்தேகங்களை கேட்கறதுக்கும் போஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி யாராவது குரூப்ல இணைந்து விரும்பினாங்கன்னா அவங்க என்னுடைய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணாங்கனாவோ அல்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாவோ அந்த குரூப்போட நாங்க இணைச்சு விட்டுறோம் என்னுடைய நம்பர் வந்து 9789165555 இன்னொரு சொல்றேன் 9789165555 ஏன்னா கண்டிப்பா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஐயோட கருத்துக்கு வந்து டெய்லி போஸ்ட் ஆகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால அவங்க மேற்கொண்டு அடுத்த இதுல கூட கேட்கறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும் கேள்வி கேட்கறதுக்கோ இதுக்கோ வசதியா இருக்கும் நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட் எப்பப்ப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்கிற விவரங்களும் வாட்ஸ்அப் குரூப்ல வந்துடும் அதை அவங்க முழுசா பயன்படுத்திக்கிறோம்